சுத்த சன்மார்க்க வாழ்வு ஆன்மாவின் தத்துவ விளக்கம் பாகம் இரண்டு இயற்றியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் அத்தியாயம் என் மும்மலம் முக்கலர் விளக்கம் ஆன்ம கடவுள் உண்மை விளக்கம் பற்றி சென்ற வாரங்களில் சில கருத்துக்களை பற்றி அறிந்தோம் இன்றும் அதே தலைப்பில் பல சிறந்த கருத்துக்களை அறிவோம் ஆன்மா என்பது கலர் என்ற சொல்லாக சொல்லப்படுகிறது கலர் என்பது இங்கு ஆங்கில வார்த்தை அல்ல தமிழ் வார்த்தையே ஆகும் கலர் என்னும் சொல் கலம் கலன் என்றும் சொல்லப்படுகிறது கலன் என்பது பொதுவாக பாத்திரம் மட்கலன் பொற்கலன் பொற்களம் என்றெல்லாம் சொல்லுவதை குறிக்கும் தாமிரம் என்னும் உலோகத்தால் ஆனது தாமிரக்கலம் எனப்படும் தாமிரம் களிம்பு உடையது அதனை தினந்தோறும் தேய்த்து சுத்தம் செய்தல் வேண்டும் இல்லையெனில் மறுபடியும் அதில் களிம்பு ஏறிவிடும் ஆனால் பொன்னால் செய்யப்பட்ட பொற்கலம் களிம்பு ஏறுவது இல்லை அது எப்பொழுதும் ஒளியோடு இருக்கும் நல்லவர்களின் கை பட்டவுடன் பொற்கலர் அதாவது புன்மை இசை இழிவு ஆக உள்ள தாமிரக்கலமும் பொற்கலமாக மாறிவிடும் இந்த இடத்தில் கலர் என்பது ஆன்மாவைக் குறிக்கின்றது ஒன்றாக உள்ள அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆற்றலே தன் அருளால் அருட்சக்தியின் வைகை அருட்சக்தியின் ஐவகை செயல்களால் ஆன்மா அதைச் சூழ உருவாகும் தேகங்கள் பிரபஞ்ச தோற்றங்கள் அவற்றின் செயல்களாக விளங்கிக் கொண்டுள்ளார் என்பதை அறிகிறோம் உலகில் உள்ள எத்தனையோ கோடிக்கணக்கான ஆன்மாக்களைச் சூழ பல வகையான தேகங்கள் தோன்றி தோன்றி மறைகின்றன அவற்றுள் மனித பிறவியில்தான் நாம் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள முடிகிறது இங்கு புற தேகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அந்த தேகத்தையே தான் நான் என்று கூறுகின்றனர் ஆனால் அந்த தேகத்தை தோற்றுவித்து மனித வடிவில் உள்நின்று செயல்படச் செய்வதும் ஆன்மாவின் அருள் ஆற்றலே என்பதை உணரும்போது அவ்வான்மாவையே நாம் எனச் சொல்லுகின்றனர் ஆனால் நாம் நாமாக இல்லை ஒன்றாக உள்ள ஆன்ம கடவுளின் அருள் ஆற்றலே நாமாக பல பல கோடி விளங்கிக் விளங்கி கொண்டுள்ளார் என்பதை அறியும் பொழுது நாம் வேறாக தனியாக பிரிந்து இல்லாமல் கடவுளும் நாமும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை இறைவனின் திருவருளே உணர்த்த நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் இதனை பாரொடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம் பலத்தார் சொல் சிற்றம்பலத்தார் வாரிடு கொங்கையர் மங்கையரோடே மன்றகம் பாடி நான் மகிழ்கின்ற போது ஏருடம் பொண்டன எண்ணேல் நீ பெண்ணே எம் உடம்புன்னை இணைந்திங்கமக்கே ஈருடம் பெண்கின்றார் என் அடியம்மா என் கை பிடிக்கின்றார் என் அடியம்மா என்னும் வள்ளலார் அருளிய பாடலினால் அறிகின்றோம் நான் என்பதை ஆணவமாக சொல்லப்படுகின்றது இந்த நான் என்பதை அறிவதற்கும் மனித பிறவியே பயன்படுகின்றது வேறு உயிரினங்கள் விலங்கினங்களுக்கு நான் என்பதை அறிய முடிவதில்லை ஒரு ஆன்மாவானது பக்குவப்பட்டு மேல்நிலையை அடைவதற்கு இந்த ஆணவம் அவசியமாகின்றது எனவே இறைவனின் தெருவருளால் ஆன்மாவிற்கு இயற்கையாகவே ஆணவ என்பது வழங்கப்பட்டுள்ளது சூரியன் பிரகாசிப்பது அதன் இயற்கை சர்க்கரை இனிப்பது அதன் இயற்கை இதை போலவே ஆணவ மலம் என்பது ஆன்மாவின் இயற்கையாகும் ஆணவ மலம் நீங்க செயற்கையாக உண்டாக்கப்பட்டது மாயாமலம் இது ஆன்மாவிற்கு மேற்கவசமாக அமைந்துள்ளது மலம் என்பது அழுக்கு என்றும் சொல்லப்படுகிறது வண்ணான் துணிகளில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு அழுக்கையே அதாவது ஒவ்வர்மண் பயன்படுத்துவது போல ஆணவ மலம் இயற்கையிலேயே உள்ள ஆன்மாவிற்கு இயற்கையிற் செயற்கையான மாயாமலமும் பின் செயற்கையான கண்மமலமும் வழங்கப்பட்டுள்ளது ஆன்ம ஒளிநிலை ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டுள்ளது அவ்வான்மாவில் அருள் ஆற்றலேதான் உயிர் எனப்படும் மாயாமலமும் புறத்தேகமான கண்ம மலமும் செயல்படுகின்றது ஆன்மக் கடவுள் நிலை ஓம் என்ற ஒரு சொல்லில் தன் முழு ஆற்றலோடு வெளிப்பட்டுள்ளது ஓம் என்ற சொல்லுக்கு இன்று வேக சம்பந்த நிலையில் பொருள் காண்போம் ஓம் என்ற சொல்லில் அ ப்ளஸ் உ பிளஸ் இம் என பிரிக்கலாம் அ என்பது என்சான் உடலைக் குறிக்கின்றது இவ்வுடல் கண்மமலம் எனப்படுகின்றது உ என்பது இருவித உயிர் காற்று குறிக்கின்றது இது மாயாமலம் எனப்படுகின்றது இம் என்பது ஆன்ம ஜோதியை குறிக்கின்றது எனவே கண்மம் மாயை ஆணவம் என சொல்லப்படுகிறது பின்னிருந்து பொருள் கொண்டாலும் ஆணவம் மாயை கண்மம் என்னும் வரிசை கிடைக்கின்றது இவ்விரண்டிலும் மாயை நடுவில்தான் அமைந்துள்ளது உயிர் விளக்கமில்லாத தூல தேகம் ஆன்மாவை அறிந்து கொள்வதோ அல்லது அனுபவம் பெறுதலோ முடியாது இதனால் ஆணவ மலம் நீங்குவதற்கு முதலில் கண்ம மலத்தையும் நீக்குவது அவசியமாகின்றது இந்த மும்மலங்களையும் உடையவர் சகலர் எனப்படுகின்றனர் சகலர் என்பவர் வேகப்பற்று உடையவர்களாக ஆன்மாவைப் பற்றி அறியும் எண்ணம் இல்லாத அறியாமை இருளால் சூழப்பட்டவர்களாய் இருக்கின்றனர் பின் உள்நின்று விளங்கும் ஆன்ம ஜோதியின் அருள் ஆற்றலால் வேகப்பற்று நீங்க பெற்றவர்கள் கண்ம மலம் நீங்க பெற்றவர்கள் பிரளையாகலர் எனப்படுவர் ஆயாமலமும் நீங்க பெற்றவர்கள் விஞ்ஞான எனப்படுகின்றனர் இவர்கள் இயற்கையான ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள் இறைவனின் அருளால் இந்த ஆணவ மலமும் நீங்க பெற்றவர்கள் என்றும் நிலையான ஆனந்தம் பெற்று வாழ்பவராவர் இவ்வாறு மும்மலங்களும் நீங்க பெற்று தன்னுள்ளே ஆன்மக்கடவுள் உண்மையைக் கண்டு உணர்ந்து அதுவாகி என்றும் வாழும் பேரின்ப வாழ்வை பெற்றவர் திருவருட்பிரகாச வள்ளலார் ஒருவரே ஆவார் இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் தேகம் இழிவானது என வெறுத்து ஒதுக்கினர் அல்லது அளவில்லாத பற்று கொண்டு புலனின்ப வாழ்வில் மூழ்கினர் என்றும் சிலர் தன்னுள் விளங்கும் இறைவனை ஓரளவு மன ஊர்மையினால் கண்டு அதிலேயே மூழ்கிவிட்டனர் இதனால் புறத்தை வெறுத்தனர் இவ்விருநிலைகளும் மேலான இன்பத்தை வழங்குவதில்லை புறத்தை வெறுத்து ஒதுக்கிவிடாமலும் பற்றுகளை தவிர்த்து சத்பிசாரத்துடனும் தயவு வாழ்வு மேற்கொண்டு வாழ்வதால் உள் விளங்கும் ஆன்ம ஜோதியின் அருள் ஆற்றலே பெருகி உயிரிலும் உடலிலும் நிரம்பி நம்மை மேல்நிலைக்கு உயர்த்தி உயர்வான இன்ப அனுபவத்தை வழங்கி வாழ்விக்கச் செய்கின்றது இக்கருத்தை அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே அதன் பின் பிள்ளை ஆக்கி அருளின் வெளித்த ஜோதியே நன்றே மட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே என்ற திருவருட்பா பாடலினால் அறிந்து கொள்கின்றோம் உம் மலங்களால் சூழப்பட்ட சகலர் என்பவர்களுக்கு சாதாரண மனிதரே தூலதேக வடிவினரே குருவாக இருந்து உபதேசம் தருவர் கண்மமலம் நீக்கப்பெற்ற பிரளையாகலருக்கு சூக்கும தேக வடிவில் கனவிலும் தோன்றி உபதேசம் செய்வர் கன்மமலம் மாயாமலம் இரண்டும் நீங்க பெற்ற விஞ்ஞான கலர்களுக்கு ஆன்மஜோதியின் அருள் ஆற்றலே குருவாக இருந்து எல்லா உண்மையையும் விளக்குகின்றது இவ்வாறு ஜோதியின் அருள் தன்மையால் அதுவே குருவாக இருந்து எல்லா உண்மைகளையும் அருளப்பெற்றவர் வள்ளல் பெருமான் ஒருவரே ஆவர் மலம் என்ற சொல் வேண்டப்படாதது அருவருக்கத்தக்கது என்றனர் ஆனால் இந்த சொல்லை உருவாக்கியவர்கள் அருளறிவால் உணர்த்தப்பட்டே உருவாக்கியுள்ளனர் அதன் மெய்யான பொருள் காணும் பொழுது சிறந்த ஒரு சொல்லாக வேண்டப்படுவதாக மிக அவசியமான தொன்றாக உள்ளதை உணர்கின்றோம் மலம் இம் பிளஸ் அ ப்ளஸ் இல் பிளஸ் அ இம் என பிரிகிறது இம் பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு ம என்பது என் சான் உடலையும் இல் என்பது பதிமூன்றாவது எழுத்து அருள் ஆற்றல் விளக்குவது முதலில் இம் பிளஸ் அ அதாவது ஒளிநிறை ஆகாயமாயிருந்து இல் அருள் அனுபவத்தில் அ ப்ளஸ் இம் ஆகிறது அம் என்பது ஓங்காரம் குறிக்கும் மெய்ப்பொருளான ஆன்ம ஜோதியை குறிப்பது ஆன்மாவின் இயற்கை மலமான ஆணவமும் செயற்கை மலங்களான மாயா கண்ம மலங்களும் கடவுளின் அருள் தன்மையினாலேயே வழங்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றுவதற்காகவே செயல்படுகிறது இதன் காரணமாகவே ஆன்மாவிற்கு மும்மல சூழல் ஏற்படுகின்றது மலம் என்ற சொல் கற்பூரம் என்னும் ஒரு பொருளையும் கொடுக்கின்றது மல உடம்பாக இருந்தது அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆற்றலால் கற்பூர மன உடம்பாக மாற்றப்படுகிறது இவ்வாறு மனம் பெற்று திரிவேக சித்தி நிலை பெற்று இன்று நம்மோடு விளங்குபவர் வள்ளல் பெருமான் ஆவார் இவரது ஒன்பதாவது வயதிலேயே அருட்பெரும் ஜோதியை முருகன் வடிவில் தோன்றி உபதேசம் செய்தது பின் நடராஜராகவும் அதன் பின் ஜோதி வடிவாகவும் கண்டுகொள்ளப்பட்டது வள்ளலார் ஐந்து மாத குழந்தையாக இருந்தபோது கோவிலில் கற்பூர ஜோதியை கண்டு குழந்தை சிரித்தது என்பர் சத்விசாரம் பரோபகாரம் இந்த இரு நெறிமுறைகளை பின்பற்றி பிற உயிர்களுக்கு ஜீவதயவோடு தொண்டு புரிதல் வேண்டும் பரோபகாரம் என்பது நம்மால் இயன்ற அளவில் செயல்களாலும் பொருளாலும் அல்லது பிரார்த்தனை செய்வதாலும் தொல்லைகளும் துன்பங்களும் குறையும்படி செய்யலாம் அதுவல்லாமல் ஒரு உயிருக்கு அகிம்சை என்ற பெயரில் உதவி செய்வதாக கருதி அது அனுபவிக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுமாறு செய்ய அதனை கொன்று விடுதல் சிறப்பு ஆகாது அச்செயல் ஹிம்சையே அன்றி அகிம்சை ஆகாது இதைப்போலவே வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுவோரையும் கொன்றுவிடுதல் சிறப்பு அன்று சிலர் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றனர் இதுவும் பெரும் தவறு ஆகும் ஒவ்வொரு ஆன்மாவைச் சூழல் உருவாகியுள்ள தேகமும் அதில் இயங்கும் உயிராற்றலும் ஐவகை செயல்களும் இன்ப துன்பங்களும் நியதிப்படி வழங்கப்பட்டுள்ளன அதன்படியே அனுபவிக்கப்பட்டும் மேல்நிலைக்கு ஏற்று வருகின்றன என்பதை அறிதல் வேண்டும் அப்படியெனில் இறைவன் இரக்கம் அற்றவனா கருணை இயல்பு இல்லாதவனா என வினவுகின்றனர் கடவுள் இரக்கமே வடிவானவர் கருணையே இயல்பாக கொண்டவர் கருணை இங்கு அறக்கருணை மரக்கருணை என இருவகைப்படும் மரக்கருணையால் துன்பங்களை வழங்கி பக்குவப்படுத்தி பின் அறக்கருணையால் மேலான இன்ப அனுபவ நிலையை வழங்கவிருக்கிறார் எவ்விடத்தும் நிரம்பியுள்ள மின்சாரம் ஒரு கண்ணாடி விளக்கில் மட்டும் வெளிப்பட்டு எரிவதைப் போல அகண்ட பிரபஞ்ச வெளிமுற்றும் நிரம்பியுள்ள அருட்பெரும் ஜோதி மனிதனில் சிறநடுவில் வெளிப்பட்டு விளங்குகின்றது மேலும் ஆன்மாவை கல் என்றும் சொல்லுவர் தயவோடு கூடிய வாழ்வை மேற்கொள்ளும் போது ஆன்மாவின் அருள் ஒளியே பெருகிப் பரவி நம்மை அருட்பிரகாச வடிவோடு விளங்கச் செய்யும் அகம் இருக்கும் கல் என்னும் கடவுள் ஒளி மல மாசு நிறைந்த அவக்குவ மும்மல ஆன்மாக்களில் மறைந்து இருக்கிறது அருட்பக்குவத்தில் அம்மனிதனே கடவுள் ஜோதி வடிவாய் திகழ்கின்றான் இக்கடவுள் அனுபவ வாழ்வுக்கு திருவருளால் மலமாக மட்டும் நீங்க வேண்டுமே மல மாசு மட்டும் நீங்க வேண்டுமே அல்லது இவை விளங்கும் ஆன்ம நிலையும் உயிரும் உடம்பும் அழிந்து ஒழிந்து விடக்கூடாது அருட்பெரும் ஜோதி அனுபவத்திற்கு ஜீவ தேகாதி பிரபஞ்சம் இன்றிமையாதது என்று அறிய வேண்டும் மல உடம்பு அருள் மன உடம்பாக அருட்கற்பூர கடவுள் மன உடம்பாக விளங்குவதாக தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு இத்துடன் நான்காவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு